சென்னையில் ஒரே ஒரு நபர் மூலம் கொரோனா உறுதியான 54 பேரில் 39 பேருக்கு ஒமிக்ரான் அறிகுறி. வெளிநாட்டுக்கு செல்லாதவருக்கு ஒமிக்ரான் அறிகுறி கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வருவோருக்கு 7 நாட்கள் தனிமைப்படுத்துதல் கட்டாயம். ஒமிக்ரான் பாதிப்பு தடுப்பு பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய ஒன்றிய சுகாதார குழு வருகிறது. மூன்று வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமா? ஒன்றிய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பேச்சால் விவசாயிகள் அதிர்ச்சி. விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு சதி செய்வதாக காங்கிரஸ் விமர்சனம். மீண்டும் விவசாயிகள் போராட்டம் தொடங்கும் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. மக்கள் பாதுகாப்பு நீதித்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். சிறந்த நிர்வாக நாளையொட்டி ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியலில் தகவல். சிபிஎஸ்இ தேர்வை ரத்து செய்ய ஆசிரியர்கள் பெற்றோர் கடும் எதிர்ப்பு. தேர்வு ரத்தானால் 2 பருவ பொதுத் தேர்வில் பாதிப்பு ஏற்படும் என கருத்து. போலி ஆவணங்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபரிப்பு. புடுவாஞ்சேரி சார் பதிவாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. வேலூர் பேரணாமட்டில் அடுத்தடுத்து நில அதிர்வு ஏற்பட்டதால் பரபரப்பு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம். அரசு வேலை வாங்கி தருவதாக 1,37,00,000 ரூபாய் மோசடி வழக்கு. எடப்பாடி பழனிசாமியின் தனி உதவியாளருடைய நண்பர் கைது. ரயில்வே பாலம் சீரமைப்பு பணி நீடிப்பதால் நாளையும் 22 ரயில்கள் ரத்து. காட்பாடி வழித்தடத்தில் திங்கள் முதல் ரயில் சேவை சீராகும் என தகவல். தொடர் விடுமுறையால் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஒகேனேக்கல்லில் படகு சவாரி செய்து மக்கள் உற்சாகம். சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி ஏமாற்றி பலாத்காரம் செய்ததாக இளம்பெண் புகார். கோவையில் ஃபேஷன் புகைப்படக்காரரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளையுடன் மண்டல பூஜை நிறைவு. சுவாமி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து சிறப்பு பூஜை. பஞ்சாபில் சம்யுக்த சமாஜ் மோர்ச்சா பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கிய விவசாயிகள் சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டம். மாட்டிறைச்சி சாப்பிடுவதை சாவர்கர் எதிர்க்கவில்லை. காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் பேச்சால் சர்ச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.